எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். எப்பவும் நல்லாவும் இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே வரலட்சுமி நோம்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து வியாழக்கிழமை வந்து எடுத்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம பூஜை பண்ண வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வரலட்சுமி நோம்பு எடுது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியாழக்கிழமை நாளைக்கு அம்மனை வந்து அழைக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதலே நம்ம அம்மனை வந்து எங்கே அமர வைப்போமோ அங்கே நாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் முதலையே வாழையில மேலே பச்சரிசி பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது கும்பத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சில பேர் வந்து பச்சரிசியில் ரெடி பண்ணுவாங்க, சில பேர் தண்ணியில் பண்ணுவாங்க. நான் தண்ணியில் தான் எல்லாமே கலந்துப்பேன். லெமனு, ஜதிக்காய், மாசிக்காய், காசு, நம்மள்ட்ட தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவும் போட்டு நம்ம கூடையே நம்ம கலந்துக்கலாம். மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு அப்புறம் கிழங்கு இல்லை இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கும்பத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வாசப்படியில் கொண்டு போய் வச்சு தீபம் ஆராதனை எல்லாமே காமிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். வாங்க அம்மனை கூட்டிகிட்டு வரலாம். வந்து கூட்டிட்டு வரும்போது முதல்ல நம்ம தாம்பலத்தெல்லாம் வச்சு நல்லா தீபம் ஆராதனை எல்லாமே காமிச்சு நல்லா நம்ம சொல்லி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள கூப்பிட்டுட்டு வரணும். தப்போ தவறோ மன்னிச்சிருமா, எனக்கு தெரிஞ்ச நான் பூஜைகளில் பண்ணி நான் என் வீட்டுக்குள்ள உன்னை கூட்டிட்டு வர, நீ என் கூட இருந்து இந்த பூஜையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மனை கூட்டிட்டு வரணும். நான் தாம்பலத்தில் அம்மனுக்காக புடவை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வளையல், அப்புறம் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, சீப்பு, கண்ணாடி எல்லாமே நான் வச்சு அம்மனை நான் கூட்டிட்டு வந்திருந்தேன். வாங்க அம்மனை உள்ள கூட்டிட்டு போலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து அக்ஷதை பூவெலாம் நான் கொடுத்துருந்தேன். எல்லாருமே போட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அம்மாவுக்கு எல்லாருமே அக்ஷதை போட்டு தான் நாம் கூட்டிகிட்டு வந்தோம். முதல்ல விளக்கு எடுத்துகிட்டு போய் நான் உள்ளே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சந்தியா வந்து தாம்பலத்தை எடுத்துக்கிட்டா நான் அம்மனை தூக்கிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தோடனேயே பஞ்சத்திரி மாலை தான் போட்டு விட்டுருந்தேன். பஞ்சத்திரி மாலை போட்டு விட்டோடனே வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக நெய்வேத்தியம் வந்து இன்னைக்கு நான் வெண்பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். நைட்டுக்கு அம்மாவுக்கு தாலி போடலாம, அம்மாவுக்கு நெய்வேத்தியம் படித்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால வெண்பொங்கலில் தாலி போடலாமே நெய் கலந்து அம்மனுக்கு நைட்டில் நெய்வேத்தியம் படைச்சி வச்சு நல்லபடியாகவே அம்மனை கூட்டிட்டு வந்து நெக்ஸ்ட் டே தான் இன்னும் வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லா பூஜைகளும் பண்ணணும். வாங்க நோம்பு அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சோன்னா முதல்ல நம்ம நோம்பு கயிறு தான் நம்ம கட்டணும். நோம்பு கயிறு வந்து ஹஸ்பண்ட் கட்டினா ரொம்பவே நல்லது. ஆனால் அவரு வெளியே போயிருந்தாரு ஒரு வேலையா, அவர் வீட்டில் இல்லாதனால நான் சத்தியாட்டையே கட்டிக்கிட்டேன். அதை நோம்பு கயிறை கட்டிக்கிட்டு தான் நம்ம வித்த வேலை எல்லாமே பார்க்கணும். நான் நோம்பு கயிறு கட்டினோன்னே அம்மாவுக்கு முதல்ல தாலி தான் நான் கட்டி விட்டுறேன். முதல்ல கும்பத்துக்கு நான் தாலி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அம்மாவை நம்ம சாடி கட்டிலாம் உட்கார வச்சிருக்கோம்ல அவங்களுக்கும் தாலி கட்டி விட்டேன். ஏன்னா முதல் வேலையாக நம்ம இந்த காலையில் நம்ம பண்ணணும். அதை பண்ணி முடிச்சோன்னு தான் அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம படைக்கணும். ரெண்டு அம்மாவுக்கும் நல்லபடியாக தாலியும் கட்டி முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பித்தேன்.
இன்ட்ரடக்ஷன் ரொம்ப எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸும் கிடைச்சது. அம்மாவுக்கு தாலி கட்டினோடனே நானும் வந்து நியூ சரடு போட்டிருந்தேன். நான் முதல்ல போட்ட சரடை மாற்றிட்டு புதுசாக அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த சரடில் வந்து மகாலட்சுமி தாயாரே வந்து மோப்பமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து முதல் நாள் வியாழக்கிழமை நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. அதில் தான் நான் கும்பத்தில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் போட்டு விட்டுட்டு மறுநாள் நான் காலையில் எழுந்திரிச்சு நான் கட்டிக்கிட்டேன். தாலி எல்லாமே கட்டிட்டு நானும் மாற்றிக்கிட்டு அம்மாவுக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணதான் ரெடி பண்ணி அம்மாவுக்கு அபிஷேகம் மூணு வகத்தில் பண்ணியிருந்தேன். பால், குங்குமம், மஞ்சத்தில் நான் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அம்மாவை சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு முதலே வந்து எல்லா ஜுவல்ஸும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி தாயார் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பேர் கூட நான் வச்சுருக்கேன். என் வீட்டு அழகிவ, சூப்பரான அழகினே நான் சொல்லுவேன். இவ மாதிரி அழகி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். மணிக்கு நல்லா அழகாக சாடிலாம் கட்டிட்டு வந்து அம்மாவுக்கு ரோஜா பூ மாலைலாம் போட்டு திரும்பி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாம்பழத்துலலாம் கொடுக்கணும்ல, கரெக்டாக எல்லாமே எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பொருளும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இத்தனை நாளாக 15-20 நாளாக வந்து ரொம்பவே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி கூட தான் வாங்கியிருந்தேன். அதில் எல்லாமே செட்டாக வச்சு கொடுத்துருந்தேன். நம்மளால் முடிஞ்சால் மூணு பேருக்காவது நம்ம தேங்காய் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி நம்ம எல்லாருக்குமே குடிக்க முடியலன்னா ஒரு மூணு பேருக்காவது நம்ம கொடுக்கலாம்ல. அதனால நான் மூணு பேருக்கு நான் வந்து கண்டிப்பாக தேங்காய் கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்தேன். அப்புறம் அது கூட வந்து எல்லா செட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ப்ளவுஸு, மெஹந்தி, சீப்பு, கண்ணாடி, வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைகள்லாம் பண்ண ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே தாம்பழம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா தாம்பழத்துல வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைகள் செய்ய ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாம்பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணதான் ரெடி பண்ணிட்டோம். அர்ச்சனை நாங்க பூவால குங்குமத்தால ரெண்டுலயும் நம்ம பண்ணோம். அதுவும் 108 போற்றி போட்டு கண்டிப்பாவே பண்ணணும். நாங்கள் 108 போற்றி போட்டு முதல்ல பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு ரெண்டாவது குங்குமம் அர்ச்சனம் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து பூ, குங்குமம், காசு இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணணும். ஏதாவது ஒன்றாவது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நான் ரெண்டு அர்ச்சனை பண்ணியிருந்தேன், பூவாலையும் குங்குமத்தாலையும். வாங்க பூஜைகளை பார்க்கலாம்.
தாயாருக்கு நல்லபடியா அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு படையல் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் என்னென்ன சமைச்சிருந்தேன்னா, முதல்ல நான் பொங்கல் இருந்து அம்மாவுக்கு படையல் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா எப்பவுமே நம்ம ஸ்வீட்லேருந்து தான் படையல் போடவே ஆரம்பிக்கணும். பொங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு, கல்லவடை, உலந்த வடை, அப்பளம், ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், பாயாசம், இந்த மாதிரின்னு எல்லாமே பண்ணி அம்மாவுக்கு நல்லபடியாக படிச்சிருந்தேன். போட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் தீபம் ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வாசப்படியிலேருந்து நல்லா நம்ம கற்பூரம் தீபம் காமிச்சு நம்ம பூஜை அறையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வரலட்சுமி அம்மாவுக்கு நல்லா கற்பூரம் காமிச்சிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணுமா, தப்போ தவறோ இந்த பூஜையில் நான் என்ன பண்ணியிருந்தாலும் சரி என்னை மன்னிச்சிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு பூஜைகள்லாம் பண்ணோம். எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பித்தேன். நம்ம தேங்காய் வந்து நம்ம ஹஸ்பண்ட் உடைச்சா ரொம்பவே நல்லது, ஆனால் அவர் வீட்டில் இல்லைன்னா நாம் தானே உடைக்கணும். ஏன்னா அந்த நல்ல டைமுக்குள்ளேயே நம்ம பூஜைகள்லாம் பண்ணி முடிக்கணும் அம்மாவுக்கு. அதனால் நானே வந்து தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு பூஜையை நல்லபடியே முடித்தேன். அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி அம்மாவுக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியம்லாம் அம்மாவுக்கு படைச்சிட்டேன். நல்லா மனசார வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் இதில் எந்த தப்பு தவறு இருந்தாலும் சரி என்னை மன்னிச்சிருமா, எனக்கு தெரிஞ்ச பூஜைகளை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தாம்பலத்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்களா அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாதம் பூஜைலாம் நல்லபடியாக பண்ணி அவங்களுக்கு தாம்பலம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தாம்பலம் வாங்க வரவங்க எல்லாருமே மகாலட்சுமி தாயார் மாதிரி, அதனால அவங்களுக்கு பாதம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் நாம தாம்பலமே கொடுக்கணும். அப்படி நாம பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம படையல் போட்டு அம்மாவுக்கு சாமி கும்பிடுறோம்ல, அந்த படையல் சாதம் நாம தான் சாப்பிடணும். ஏன்னா அம்மாவுக்காக நம்ம விரதம் இருந்து இந்த பூஜைகள் பண்றோம்னா அந்த சாதத்தை வேற யாருமே சாப்பிடக்கூடாது, நாம தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்றதுக்கு நைட்டுக்கு 11:30 ஆயிடுச்சு. ஏன்னா அவரு கொஞ்சம் லேட்டா வந்தாரு, அர்ஜென்ட் வேலைனால அவர் போக வேண்டிய இருந்தது, அவர் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்த கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லாஸ்டா சாப்பிட்றதுக்கு எனக்கு 11:30 ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சோடனே திரும்பி குளிச்சுட்டு அம்மாவுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெய்வேத்தியம் அம்மாவுக்கு ரெண்டு வேளை, நம்ம வீட்டில் 3 இருக்காங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் படிக்கணும்ல. காலையில எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு பூஜைகள் பண்ணி அம்மாவுக்கு பால் தான் நான் நெய்வேத்தியமா படிச்சிருந்தேன். சனிக்கிழமை காலையில நெய்வேத்தியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பக்கத்து வீடு அக்காவே நான் கூப்பிட்டு இருந்தேன். அவங்க நைட்டு வரமில்ல, அதனால காலையில தான் வந்திருந்தாங்க. அவங்க காலையில வந்தோடனே அவங்களுக்கும் பாத பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தாம்பலத்தெல்லாம் கொடுத்து முடிச்சு வச்சு
வெள்ளிக்கிழமை ஈவினிங்காக அம்மனை வந்து நைவேத்தியம் படைக்கணும்ல, அதனால் அம்மாவுக்கு பாலும் பழம் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா கல்யாண புதுசத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி நம்ம வாழைப்பழமும் பாலும் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் பாலும் பழமும் நைவேத்தியமாக படிச்சுட்டு கடைசியாக அம்மாவுக்கு வந்து டிஸ்டி எடுத்திருந்தேன். டிஸ்டி எடுத்து இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் யார் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோட வரலட்சுமி பூஜையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு. பை பாய்.